அனைத்து உரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுடைய அரசியல் அப்படின்றது ஒரு பெரிய போட்டிக்குள்ளா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் பாஜக கட்சியின் தலைவரான அண்ணாமலை, இன்னொரு பக்கம் திமுக கட்சியின் தலைவரான ஸ்டாலின், இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான போட்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 24 தேர்தலை விட 26 தேர்தலுக்காக தான் மக்கள் அனைவருமே ஒரு பெரிய ஆவலுக்குள்ளாயிருக்காங்க. யார் தண்டா ஜெயிக்க போறா அப்படின்ற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா அனைவர் மனசுலயுமே எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசியல் மேல ஆர்வம் இல்லாதவங்க கூட இந்த வாட்டி யார் வெற்றி அடைய போறாங்க, யார் முதலமைச்சர் ஆக போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுல பெரிய அளவில் ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணமே நாம் தமிழ் கட்சியுடைய அசுரத்தனமான வளர்ச்சி அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல. ஏன்னா நாம் தமிழ் கட்சி ஏற்கனவே மூன்றாவது பெரிய கட்சியாக மாறினதிலிருந்து நேரடியான ஒரு எதிர்கட்சி போலதான் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இப்படி இருக்க தருணத்துல சீமானுடைய இடத்தை பிடிக்கிறதுக்கு பாஜக கட்சியின் தலைவரான அண்ணாமலை அவரால் முடிஞ்ச அளவுக்கு போட்டி போறது மட்டும் இல்லாம நிறைய நிகழ்வுகளையும் பாத்தீங்கன்னா நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டிலேயே அவருக்கு தான் ஆளுமை அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒன்றியத்தை நம்ப வைக்கணும் அப்படின்ற காரணத்தினாலேயே கூட்ட கூட்டமாக மக்களை வர வைக்கிறதுக்கு எக்கச்சக்க பணத்தையும் பொருளையும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை செலவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இருந்தாலுமே தமிழ்நாட்டு மக்கள் மனசில் நாம் தமிழ் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றது வேறு எந்த கட்சிகளுமே தரமாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்டாலின் அவர்களே பார்த்தீங்கன்னா அவருடைய பொதுக்கூட்டங்களுக்கு மக்களை கூட்ட முடியாத ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. இத்தனை ஆண்டு கால திராவிட கட்சியாலேயே முடியாத போது பாஜக கட்சியெலாம் ஒரு கட்சியே இல்லை அப்படின்னு தான் மக்கள் அனைவரும் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. இந்த மாதிரி ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் தான் ஒரு நேரடி போட்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டாலினுக்கு எதிர்கட்சியாக சீமான் தான் இருக்காரு அப்படின்றத கள நிலவரமாக இருக்கு. ஏன்னா அம்மாவுடைய மறைவுக்கு பின்னரே எடப்பாடி பழனிசாமிக்குலாம் ஆளுமையே போயிடுச்சு அப்படின்னும் இனிமேலாம் உங்களால ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் தமிழ்நாட்டுடைய மூத்த பத்திரிகையாளர்கள் பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்கு. இந்த தகவலை வச்சு பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சியா இல்ல திமுக கட்சியா அப்படின்னு தான் ஒரு பெரிய போட்டியே போயிட்டு இருக்கு. ஏற்கனவே சீமானுடைய வளர்ச்சியை பார்த்து ரொம்பவே கடுப்பான திமுக கட்சியின் நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தமிழக காவல்துறையை ஏவி விட்டு நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், வீர வணக்கம் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்துற முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் நேற்று கிடைச்ச ஒரு தகவல் படி சீமானுடைய வளர்ச்சியை முழுதுமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரடியாக சிஎம்க்கு கீழேயும் உதயநிதி ஸ்டாலினுக்கு கீழேயும் ஒரு பெரிய படையை அமைச்சிருக்காங்க அப்படின்னும் இவங்களுடைய முக்கியமான வேலையை உண்மையிலேயே தமிழ்நாட்டில் சீமானுக்கு எந்த அளவுக்கு ஆளுமை இருக்கு அப்படின்ற விவரத்தை சேகரிக்கணும் அப்படின்றதா தான் இருக்கு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் 26 தேர்தலில் எந்த கட்சி வெற்றி அடையும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.